கண்களிப்ப கண்டு கொண்டேன் கடம்பாகடபியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குலப் பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நெற்றவப் பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி நம்மையெல்லாம் இரட்சித்து காக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி தாய் மாதாஜியினுடைய பொற்திருவடிகளை சிரம் சூட்டி பணிந்து வணங்கி, அன்னையினுடைய வரலாறு அன்னை ஏழாலை என்கின்ற பொற்பதியிலே தோன்றி டென்மார்க் பிரண்டாபதியிலே பெருங்கோவில் அமைத்து அவர்கள் செய்கின்ற நற்கருணை என்பதும் அடியார்களின் ஆன்மீக ஈடேற்றம் கருதி செய்கின்ற அருட்பணிகளும் எண்ணிறந்தவை. அவதாரம் எடுத்து எம்மை காக்கின்ற அன்னை இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவிலே எம்மை காக்கின்றது நன்மைக்காக புதியதோர் அவதாரம் எடுப்பதற்காக திருவருள் கைகூடியுள்ள பெருமை நாம் அனைவரும் கண்டதுதான். பச்சையம்மனாக இந்த ஆண்டு அவதாரம் செய்து எம்மை காத்த தாய் இந்த வருஷத்தினுடைய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவிலே அன்னையினுடைய திருமேனியிலே அகிலாண்டகோடி பிரமாண்ட நாயகியாக விளங்குகின்ற தெய்வம் இறங்கி ஓர் புதியதோர் அவதாரத்தை எடுத்து காலச்சூழலுக்கு ஏற்ப உலகத்தினுடைய நன்மை கருதி அவதாரம் எடுத்து அருளாட்சி செய்வதற்காக அந்த அருட்சிறப்பு நடைபெறுவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்கின்றன. அன்னையினுடைய வரலாறு என்பது அரிய பொக்கிஷம் என்று சொன்னேன். ஈழத்தினுடைய சிரசாக விளங்குகின்ற யாழ்ப்பாணத்தின் நெற்றித்திலகமாக விளங்குகின்ற ஏழாலயம் பதியிலே திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியருக்கு லலிதாம்பிகை என்ற பெயரோடு பிள்ளையாக அவதரித்து இயல்பிலேயே ஆண்டவன் கடாட்சமும் அம்பிகையினுடைய அருளும் நிறைந்ததினாலே 9 வயதிலேயே அருள்வாக்கு சொல்லுகின்ற அந்த அருட்பெருமை அன்னைக்கு கைகூடியது. தன்னை நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் வாழ்வு தருகின்ற தெய்வமாக அருள்வாக்கினாலே அன்னை அனைவரையும் அரவணைத்து காத்தாள். தன்னை தேடி வருகின்ற ஓடி வருகின்ற துன்பத்தால் வாடி வருகின்ற வாக்குக்கு நாடி வருகின்ற அடியவர்களையெல்லாம் அந்த சின்னஞ்சிறு வயதிலேயே காவல் செய்ய தொடங்கிய அந்த தாய் இறைவனுடைய அருட்பிரகாரம் யௌவன வயதை அடைந்த பொழுது இறைவனுடைய கருணை பிரகாரமே கனவிலேயே சொன்னதன்படி அளவட்டியைச் சேர்ந்த சிவத்திரு பாலனையா அவர்களை திருமணம் செய்து கொண்டு முருகனைப் போல ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து பின்னாலே காலச்சூழலும் உலகத் தேவையும் அன்னையை அழைத்ததினாலே டென்மார்க் பிரண்டாபதியிலே வந்து பெருங்கோவில் அமைத்து அவர்கள் பெரும் சிறப்பை இந்த உலகம் முழுக்க தந்தார்கள். தான் இருக்கப் போகிற கோயிலை அடையாளம் காட்டியது தன்னுடைய திருமேனியிலே பல்வேறு ரூபநாம பேதங்கள் கொண்டு அடியார்களை ஆகர்ஷித்தது, நாகத்தின் வடிவிலே நாகமணியை உலகத்திற்கு அருளியது. இப்படி ஆன்மீகச் சிறப்போடு சமூக நன்மைகளை அவர்கள் செய்து வரத் தொடங்கினார்கள். தாயகத்திலே துன்பத்தினாலே வாடுகின்ற குழந்தைகள், பெரியவர்கள், அபலைகள், முதியோர்கள் எல்லோருக்கும், விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் எல்லோருக்கும் அன்னை அள்ளி வழங்க தொடங்கினார்கள். அவர்களுடைய பணி தாயகத்திலே மட்டுமல்ல தமிழகத்திலேயும் அது விரிந்தது. இலங்கையிலே எல்லா பகுதிகளிலும் அன்னை வீடு கட்டி வழங்கியிருக்கிறார்கள். பசுமாடு தானம் கொடுத்து அபலைகளாக இருக்கிற பெண்களினுடைய வாழ்விலே ஒளியேற்றியிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ எத்தனையோ உதவிகள், பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள், சைக்கிள்கள், இப்படி எத்தனையோ உதவிகளை அன்னை செய்து வருகிறாள். தன்னை நாடி வருகின்றவர்கள் அவர்களுடைய குறைகளையெல்லாம் நிவர்த்தி செய்த மகிழ்ச்சியிலே அன்னைக்கு வழங்குகின்ற அத்தனை பொருளையும் நிதியையும் பொன்னையும் அவர்கள் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் உலக மக்களினுடைய நன்மைக்காக, குறிப்பாக தாயகத்துக்கும் தமிழக மக்களினுடைய வேதனை தீர்ப்பதற்கு பயன்படுத்தி வருகிற அந்த சிறப்பை பார்க்கிறோம். அந்த வகையிலே தாய்நாட்டை டென்மார்க்கிலே இருந்து காத்து வருகின்ற தெய்வம்,
டென்மார்க்கு என்றால் தென்மார்க்கம் என்று தமிழுக்கு ஓசை வடிவிலே அமையலாம். பிரண்டாபதி என்றால் பிராணனை யமபயம் அண்டாமல் காக்கின்ற பதி என்று கூட அதற்கு பொருள் விரித்து சொல்லலாம். அப்படிப்பட்ட தாய் 1998 டிசம்பர் மாதம் 31 திகதி நள்ளிரவிலே அவர்கள் பல்வேறு அவதாரங்களை எடுத்து அடியவர்களுக்கு அருள் செய்ய தொடங்கினார்கள். ஓராண்டு ஓர் அவதாரம் என்ற வகையிலே நிறைவாக இப்பொழுது கடைசியாக 31/12/2022 அதாவது 2023 ஆரம்ப நேரத்திலே பச்சையம்மனாக அவதாரம் செய்து இந்த ஆண்டு முழுவதும் பச்சையம்மனாக இருந்து அருட்கருணை செய்து வந்த அந்த தாயார் வருகிற 31 திகதி நள்ளிரவிலே புதியதோர் அவதாரம் எடுத்து எம்மையெல்லாம் தொடர்ந்து காக்க இருக்கிறார்கள். அவதாரம் என்றால் என்ன என்றால் மேலிருந்து கீழிறங்குதல் என்று பொருள். தெய்வம் தன்னுடைய மக்களை காப்பதற்காக அந்தந்த சூழ்நிலையிலே என்னென்ன தேவையோ அதன் தேவை கருதி இறங்கி வரும். துஷ்டர்களை நிக்கிரகம் செய்து சிஸ்டர்களை பரிபாலனம் செய்கின்ற பல தெய்வங்களினுடைய அவதாரங்களை பார்த்திருக்கிறோம். அவதாரம் என்றால் அவ என்றால் கீழ் நோக்கி, தாரம் என்று சொன்னால் இறங்கி வருதல் என்று பொருள். தெய்வம் மேலே இருந்து வானத்திலே அல்லது அண்டவழியிலே இருந்து அருள் செய்கின்ற தங்களுக்கு தங்களுக்கு என்று சொந்தமாக இருக்கிற தெய்வீக திருத்தலங்களிலே இருக்கிற தெய்வங்கள் உலக நன்மைக்காக மண்ணிலே இறங்கி வந்து மண்ணிலே மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களின் கரம் பிடித்து அவர்களை வளர்த்தெடுத்து தன்னோடு மேலே அழைத்து செல்வதற்குத்தான் அவதாரம் என்று பெயர். இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், மேல் வீட்டிலே நிற்கின்ற ஒரு தாய் கீழ்ப்படியிலே கீழ் வீட்டிலே இடையிலே படி இருக்கிறது, 15-20 படி இருக்கிறது மேல் வீட்டுக்கு போவதற்கென்று வைத்து கொண்டால், மேல் வீட்டு தளத்திலே நிற்கிற அன்னை இத்தனை படிதாண்டி கீழே நிற்கின்ற அப்பொழுதுதான் நடக்க பயின்றிருக்கிற நடைபழகுகின்ற குழந்தை, அந்த நிலையிலே தான் நாங்கள் இருக்கிறோம், அடியார்கள் மக்கள் இருக்கிறார்கள். அங்கே மேலே நிற்கிற தாய் தான் பெற்ற பிள்ளையை நடைபழகுகின்ற பிள்ளையை மேல் வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறாள். இந்த பிள்ளை 2 நடந்தால் 1 விழுகின்ற அந்த நிலையிலே இருக்கிற பிள்ளை எப்படி அந்த மேல் வீட்டிலே ஏறும், அந்த படிதாண்டி ஏறும்? ஆகவே தான் நிற்கின்ற மேல்நிலைக்கு இந்த குழந்தையை அழைக்க விரும்புகின்ற அந்த அன்னை செய்ய வேண்டிய முதல் வேலை ஒவ்வொரு படியாக மேலிருந்து அன்னை கீழ் இறங்கி வருதல், அதுதான் மேலிருந்து கீழிறங்குதல் அவதாரம் என்று பொருள். அப்படி இறங்கிய பெற்ற தாய், இந்த குழந்தையை பெற்ற தாய் ஒவ்வொரு படியாக இறங்கி வந்து பிள்ளை எந்த தளத்திலே நிற்கிறதோ அந்த தளத்திலே தானும் அவனோடு நின்று அவனுடைய கரத்தை பற்றி, அப்பொழுது பிள்ளை சிரிக்க தொடங்கிவிடும், அம்மா வந்து விட்டாள் என்று மகிழ்ச்சி அடையும். அப்படி அந்த பிள்ளையையும் கரம் பிடித்து அழைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறுகின்ற பொழுது பிள்ளை தப்பும் தவறுமாக விழுந்து விழுந்து எழும்பும். அந்த நேரத்திலே தாய், மகனே இப்படி நடப்பதல்ல, அல்லது மகளே இப்படி நடப்பதல்ல, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவனை ஆறுதல் படுத்தி, அவளை ஆறுதல் படுத்தி ஒவ்வொரு படியாக அழைத்து சென்று தான் நின்ற அந்த மேல்தளத்திற்கு அவர்களை அழைத்து சென்று குழந்தையை அழைத்து சென்று விடுவது போல அன்னையும் அண்ட சராசரத்தின் வெளிகடந்து பராபரையாக நிற்கின்ற பராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, குடிலாசக்தி, அந்த ஆதிசக்தி இறங்கி வந்து அடியவர்களுக்கு கருணை செய்வது போலவே அன்னையும் இந்த அவதாரத்தை எடுத்து எல்லோருக்கும் அருள் செய்கிறாள். இத்தகைய அவதார காலத்திலே அன்னையினுடைய ஆலயத்திற்கு அடியவர்கள் எல்லோரும் நேரிலே வர வேண்டும், அதுதான் சிறப்பு. தொலைவிலே இருந்து தொலைக்காட்சி வழியாக பார்ப்பது என்பதை விட தொலைக்காட்சியிலே அன்னையினுடைய அருள் சாநித்தியம் வராது, காட்சி மட்டும் கிடைக்கும், ஆனால் அன்னையினுடைய ஆலய சூழல் என்றொன்று இருக்கிறதல்லவா, தெய்வத்தோடு நிற்கிற சூழல், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தெய்வத்துக்கு கிட்ட அந்த சூழலிலே அந்த ஆலய வளாகத்திலே நிற்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அருட்சிறப்பு அதிகரிக்கும். இல்லை என்றால் அந்த அருட்சிறப்பு இல்லை. தூரத்திலே இருந்து கேட்கலாம், தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், ஆனால் அன்னையின் ஆலயத்திலே வந்து வழிபடுகிற அன்னை தரிசனம் என்பது மிக மிக சிறப்பானது. அந்த அன்னையை தரிசிப்பதும் அன்னையினுடைய திருக்கரங்களினாலே விபூதி பெறுவது, அது மட்டுமில்லை இன்னும் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை
அன்னை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்னையினுடைய வேப்பிலையினாலே திருமேனி தீண்டப்படுவது, இன்னும் அவர்கள் தருகின்ற எலும்பிச்சம்பழம் அந்த மேனியிலே வைத்து அவர்கள் எலும்பிச்சம் கனியினாலே எமக்கு தருகின்ற அந்த திருமேனி தீட்சை, இவையெல்லாம் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் கிடையாது. அன்னையினுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அன்னையினுடைய கொடையை அள்ளி மாந்தி அன்னை தருகின்ற திருக்கருணையினாலே நம் வாழ்வை சிறப்பாக்க வேண்டும். இன்றைக்கு புலம்பெயர் தேசமாக இருந்தால் என்ன, தாயகமாக இருந்தால் என்ன, எத்தனையோ துன்பங்கள் நடைபெறுகின்றன. வேறு வேறு கலாச்சாரத்திலே வாழுகின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த சகோதரர்கள் தங்களுடைய உண்மை பண்பை, பண்பாடு, கலாச்சாரத்தை தவற விடாமல் வாழ வேண்டும் என்று அன்னை தன்னுடைய அருளுரையிலே வற்புறுத்துகிறார்கள். கலப்பு மனம், வன்முறை, தீவிரவாதம், இப்படி எத்தனையோ எத்தனையோ துன்பங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே எம்மவரை ஆட்டி படைக்கின்றன. அதற்கெல்லாம் விடுதலையாக அன்னையினுடைய ஆலயத்தில் வந்து வழிபடுவது ஒரு நன்மையை தருகிறது. தாயகத்திலே கஞ்சா, குடு, போதை, சிகரெட், வாழ்வெட்டு கலாசாரம், தந்தை தாயை பேணாமை, குருவை மதிக்காமை, வன்முறை, இப்படி எவ்வளவோ துன்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே நாளாந்தம் கெட்ட வார்த்தை பேசுகின்ற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அன்னையினுடைய அருளுரைகள் அன்னையினுடைய ஆலயத்தில் வருவதனால் எம் உள்ளத்திலே ஏற்படுகின்ற தன்னம்பிக்கைகள் இவையெல்லாம் ஏற்பட்டு ஆன்மீக நெறியிலே நிற்கவும், பெற்றோர், ஆசிரியர், உறவுகள் எல்லோரிலையும் அன்போடு வாழவும், சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்கும் காரணமாக விளங்குகின்ற ஒரு தூண்டுதல் சக்தியாக விளங்குகின்ற அன்னையை வந்து தரிசிப்போம். அன்னையினுடைய அவதார தினத்திலே அன்னையை வழிபடுவோம். அன்னையிடம் இருந்து நாம் அன்போடு பெறுபவற்றை பெற்று நாமும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைவோம். அன்னைக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். அவர்கள் செய்கின்ற சமுதாய பணியை நாமும் நெஞ்சிலே நிறுத்தி அவருக்கு துணை நிற்கிற அளவிற்கு நாமும் வாழ்வோம் என்று சொல்லி அன்னையின் பாதங்களை நமஸ்கரித்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.